ஸோ கைஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெஞ்சு வந்து 50 ரூபாய்க்கு வந்து நம்ம வாங்கி சாப்பிட போகிறோம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பலவர சைடில் இருக்க பலவர பிரியாணி தான். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கடையில் சாப்பிடுங்க எனக்கு தெரியல. வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ கம்மியாக குவான்டிட்டி வைஸில் நிறையா கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. சரி ஓகே நாங்கள் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டி போயிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா பலவரத்தில் தான் அந்த கடை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் போகிற வழியில் ஒன்று சொன்னார், அது என்னென்னு நீங்களே கேளுங்க. அந்த பிரியாணி பேர் என்னன்னா அவர் வந்து ஜம் ஜம் பிரிஞ்சுங்கிற மாதிரி ஃபன் பண்ணிட்டு போனோம். பார்த்தீங்கன்னா அந்த கடை வந்து பக்கத்தில் வந்துட்டோம். அது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இருக்கும், பல்லவர பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே தான் அந்த கடை இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு கடை இருக்கும், அது பார்த்தீங்கன்னா பேக் சைடில் அந்த கடை இருந்துச்சு. நான் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 ஆர்டர் போட்டோம். பார்த்தீங்கன்னா 2 சாப்பிட்டுட்டு வாழை இலையில் இவங்ககிட்ட ஹைலைட் என்ன பார்த்தீங்கன்னா வாழை இலை ஆனியன் ரைத்தா எல்லாமே வச்சு கொடுத்துட்றாங்க. பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராகவே இருக்குது. ஃபைனலாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கண்ணா அப்படின்னு, சூப்பராக இருக்கடா அப்படின்னாரு. ஃபைனலாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட் பைட் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிஞ்சு வந்து வீட்டில் செய்கிற மாதிரியே செம்ம சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் பலாசிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், பை.